அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் திருக்குறளில் பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் ஐந்து குறட்பாக்களை பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் நாம் திருக்குறளை பற்றி சில தகவல்களை காண்போம். திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளில் மூன்று பிரிவுகள் உள்ளன. அவை அறம், பொருள், இன்பம். திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறட்பாக்கள் உள்ளன. மொத்தமாக 1330 குறட்பாக்கள். திருக்குறளுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது உலக பொதுமறை. மறை என்றால் வேதம். நண்பர்களே, இப்பொழுது நாம் நான் கூறிய ஐந்து திருக்குறள்களையும் பார்ப்போம். முதலாவது, அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதன் பொருள், அன்புடையவராக இருத்தல், உயர்ந்த குடியில் பிறந்திருத்தல் இவ்விரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்ல செயல்கள் ஆகும். அடுத்தது இரண்டாவது, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இதன் பொருள், நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். பண்புடையார் பட்டும் உலகம் அதுவின்றி மண்புக்கு மாய்வது மண். பண்புடையவர்கள் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது. இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகிவிடும். அறத்தை போல் கூர்மை எனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறத்தை போல் கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்கு உரிய பண்பில்லாதவர் மரத்தை போன்றவரே ஆவர். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. இதன் பொருள், பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது நல்ல பால் தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் திரிவது போன்றதற்கு சமமாகும். இப்பொழுது நாம் இந்த ஐந்து திருக்குறள்களில் இருக்கும் சில கடின வார்த்தைகளின் பொருளை அறிவோம். ஆன்ற, உயர்ந்த, புக்கு, புகுந்து, மாய்வது, அழிவது, நயன், நேர்மை, நன்றி, நன்மை, அறம், வாளை கூர்மையாக்கும் கருவி, போல்வர், போன்றவர், பெருஞ்செல்வம், மிகுந்த செல்வம், நண்பால், நல்ல பால். நன்றி நண்பர்களே, நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.